Hello friends, welcome to my channel Madhu CC Kitchen. இது வரலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோட சேனலில் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெட்டினோடனே தண்ணியில் போடுங்க, இல்லைனா வந்து கருத்து போயிடும். இந்த சைஸில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக வேண்டாம், ரொம்ப வெள்ளிசாக வேண்டாம், மீடியம் சைஸ் இருக்கட்டும். இதே மாதிரி கத்திரிக்காயும் வெள்ளிசாக வெட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ரொம்ப வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. வெந்தய ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சது நல்லா தண்ணி வடிச்சுட்டு பாத்திரத்தில் போட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு நல்லா டர்ன் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ப்ளைன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க, சாம்பார் பொடி வேண்டாம். வழந்து விட்டுக்குங்க. சிம்லே வச்சு கலந்து விட்டுக்குங்க, அப்போ தான் அடி பிடிச்சி வராது. மிளகாத்தூள் நல்லா கலந்துருச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சும்மா சுற்றி ட்ராப் ட்ராப்பாக எண்ணெய் வெட்டுக்குங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் இருந்தால் போதும் சுற்றி, இந்த மாதிரி விட்டுக்குங்க. விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். தயிர் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். சூடாக சாதம் வச்சு சாம்பார் வச்சு சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். துவையல் சாதம் துவையல் கூட இந்த வறுவல் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் வெந்துடுச்சு, உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா வெந்தது தெரியுது பாருங்கள். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் நல்லா டேஸ்ட் வச்சுருக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் மிகவும் சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரையிலும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.